வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களில் புஞ்சை நோய்கள், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோயில் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் வைரஸ்ஸு அந்த மாதிரி இது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சையில் இதில் ஒரு சில நோய்கள் வந்து ஏற்படுது, அதாவது மனிதர்களுக்கு. தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சைக்கு ஏற்படக்கூடிய நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, சரிங்களா? ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்த அந்த மனிதர்கள் நோய்களுக்கான ரீச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச்சாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நல்லா ரீச் தருவீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? எஸ். ஸோ இந்த புஞ்சையின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் நோயோட பெயர், இது ரெண்டு தான் முக்கியமான ஒன்று, ஓகேவா? ஸோ மனிதர்கள் ஏற்படக்கூடிய புஞ்சை நோய்களை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரைகோபைட்டான் இனம், ஓகேவா? ஸோ ட்ரைகோபைட்டான் இனம் அப்படிங்கிறது ஒரு புஞ்சை இனம், ஓகேவா? ஸோ அந்த இனத்திலேருந்து வரக்கூடிய நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா உருளை புழுக்கள், வட்ட வடிவமான தடிப்புகள் தோலில் தோன்றுகின்றன, சரிங்களா? ஸோ வட்ட வடிவமான நம்ம சொல்லுவோமா, எச்சி புரிஞ்சிருவோமா? ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகோபைட்டான் இனம் அப்படிங்கிற புஞ்சை இனத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது அந்த வட்ட வடிவ தடிப்பு ஏற்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளை புழுக்கள்னால தான் வந்து அந்த வட்ட வடிவமான தடிப்புகள் வந்து உடம்புல ஏற்படுது, ஓகேவா? எஸ். ஸோ இப்போ ட்ரைகோபைட்டான் இனத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமான இப்போ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உடலில் வட்ட வடிவமான தடிப்புகளில் ஏற்படுத்தக்கூடிய புஞ்சையின் பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த இதனால் ஏற்படுது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உருளைப்புழு, வட்டப்புழு, வளைதசை புழு, அந்த மாதிரி நிறையா புழு வெரைட்டியை கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அப்போ ட்ரைகோபைட்டான் இனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே புழுக்கனால வட்ட வடிவ தடிப்புகளை தோலில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது, ஓகே? ஸோ அடுத்த நேருக்கு அப்படிங்கிற பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா மைக்கோஸ்போரம் பர்பர், ஓகேவா? ஸோ மைக்கோஸ்போரம் பர்பர். அப்போ மைக்கோஸ்போரம் பர்பர் அப்படிங்கிறது வந்து என்னது? ஸோ மைக்கோஸ்போரம் பர்பர் வந்து என்னென்னா பொடுகு, ஓகேவா? ஸோ மைக்கோஸ்போரம் பர்பர் அப்படிங்கிற புஞ்சை உள்ளதனால தான் வந்து என்ன நோயின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு வருது, ஓகேவா? ஸோ தலையில் பொடுகு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு புஞ்சை தான். அந்த புஞ்சையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோஸ்போரம் பர்பர், ஓகேவா? ஸோ பர்பர் அப்படின்னு சொன்னாவே ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? பர்பர் அப்படின்னு சொன்னாவே தலையில் பொடுகு, ஓகேவா? எஸ். ஸோ மைக்ரோஸ்போரம் பர்பர் அப்படிங்கிற புஞ்சையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் பொடுகு அப்படிங்கிறது வந்து ஏற்படுது, ஓகே? எஸ். இங்கிட்டிருந்து அங்கிட்டு கேட்கலாம், இல்லை அங்கிட்டிருந்து இங்கிட்டும் கேட்கலாம், ஓகேவா? அடுத்து டினியா பெடிஸ், ஓகேவா? ஸோ டினியா பெடிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புஞ்சை, ஓகேவா? ஸோ டினியா பெடிஸ் அப்படிங்கிறது ஒரு புஞ்சை. இது என்ன நோய் ஏற்படுது அப்படிங்கிறதுனா கால் பாதத்தில் ஏற்படும் நோய், ஓகேவா? ஸோ கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோய் தான் வந்துன்னா டினியாபெடிஸ், ஓகேவா? ஸோ டினியாபெடிஸ்னால் என்ன, கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோய் தான். அதாவது கால் பாதத்தில் என்னென்ன அப்படின்னா சேத்துப்புன்னு சொல்லுவோம்ல, அதே தான், ஓகேவா? ஸோ கால் விரல் இடுக்கல ஏற்படும்ல அந்த புண்ணை தான் வந்துன்னா கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சையினால் வரக்கூடியது, ஓகேவா? ஸோ அப்போ டினியாபெடிஸ் அப்படிங்கிற புஞ்சையினால தான் அனுப்புனா இந்த கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோய் வருது, ஓகேவா? அப்போ சேத்துப்புன்னு சொன்னாவே நமக்கு என்ன வரணும் அப்படின்னா டினியாபெடிஸ், ஓகேவா? ஸோ கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய சேத்து புண் அப்படின்னாவே டினியாபெடிஸ், தலையில் வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோஸ்போரம் பர்பர், ஓகேவா? ஸோ பொடுகுன்னா பர்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்பர்ட்டு சொறிவோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? அப்போனா மைக்கோஸ் பொடுகுன்னு வந்தால் சொறிவோம், அப்போ பட்டம் சொறிவு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பர்பர், மைக்கோஸ்போரம் பர்பர் தான் வந்துன்னா பொடுகு காரணம். டினியாபெடிஸ் அப்படிங்கிற கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோயாக இருக்குது. அடுத்து ட்ரைகோபைட்டான் இனம் அப்படிங்கிறது வந்துன்னா உருளைப்புழு, ஓகேவா? ஸோ உருளைப்புழு அதாவது உடம்புல எச்சி புண்ணாக வட்ட வட்ட தடுப்பு தடுப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இதை ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோபைட்டான் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? எஸ். ஸோ இது இந்த புஞ்சையினால் ஏற்படக்கூடிய மூன்று நோயில் இது முக்கியமான ஒரு நோயில் வந்து இந்த மூணு இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் எதிர்பார்க்கப்படலாம், ஓகேவா? ஸோ டிஎன்எஸ் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயாக இருக்கட்டும், பிசிஆர் இருக்கட்டும், ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படலாம். நம்ம எஸ்ஐ மட்டும் கொண்டு போகலாம், ஓகே? ஸோ பிசிக்கும் இதே மாதிரியான டைப் தானே, ஓகேவா? ஸோ அதனால் எல்லாத்துக்கும் படிக்கிறவங்க இது படிக்கலாம், ஓகேவா? எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து கண்டினியூவாக கிளாஸை கவனிங்க, ஓகேவா? எஸ். ஸோ நோட் பண்ணுங்கன்னு நினைக்கிறவங்க நோட் பண்ணிக்கிறங்க, அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இப்போ கிளிக் பண்ணி பிடிஎஃப் கூட எடுத்துக்கிறோங்க, ஓகேவா? தேங்க்யூ கைஸ். இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.